ஹலோ பட்டீஸ், நீங்கள் இப்போ என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நம்ம இப்போது பார்க்க போகிற டாபிக் 17th century இங்கிலாண்டில் ஃபெமினிசம்க்கு ரிலேட்டடாக நடந்த லிட்ரரி மூமெண்ட்டான அமட்டரி ஃபிக்ஷனை பற்றி தான். இந்த நாவல்ஸ் எல்லாமே ஃபீமேல் ரைட்டர்ஸ், ஃபீமேல் சொசைட்டி பற்றி ஃபீமேல் ரீடர்ஸ்க்கு சொல்கிறதுக்காக எழுதுனது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ளாசரியாக பார்த்துக்கலாம். அமட்டரி ஃபிக்ஷனில் எரோட்டிக் லவ் ஸ்டோரி அண்ட் செடக்ஷன் பற்றி எழுதியிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ரொமான்ஸ் நாவல்ஸில் அதிகமான எரோட்டிக் இன்டிமெசி இருக்கும். யாராச்சும் கரப்ஷன், இல்லீகல் அண்ட் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஸ்கேண்டலை சென்ட்ரல் தீமாக வச்சு எழுதுகிற ஒர்க்ஸை ஸ்கேண்டல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆலிவர் க்ரோம்வெல்லோட பீரியடில் பியூரிட்டனிசம் ரொம்பவே டாமினண்ட்டாக இருந்துச்சு. அந்த பீரியடில் தியேட்டர்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் சார்ல்ஸ் II ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கிலாண்டோட கிங்காக ரீஸ்டோர் பண்ணாங்க. அந்த பீரியடை தான் நம்ம ரெஸ்டரேஷன் பீரியடுன்னு சொல்கிறோம். 1660 1700 எழுதப்பட்ட எல்லா ஒர்க்ஸையுமே ரெஸ்டரேஷன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். 17th century எழுதப்பட்ட ஃபிக்ஷன்ஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று அமட்டரி, இன்னொன்று ஸ்கேண்டல். இந்த ரெண்டையுமே கலந்து தான் அமட்டரி ஃபிக்ஷன்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. இதில் இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்கள லவ் பண்ணி செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த நாவலர்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஷார்ட் ஸ்டோரிஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் ஃப்யூச்சரில் நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. அதனால இதை இயர்லி நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜானா கிட்டத்தட்ட ஃபெமினிசம் மாதிரி தான். ஆனால் இதில் எரோட்டிக் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஒரு செக்ஷுவல் என்கவுண்டரை ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை லவ் மிசரியில் தான் முடியும் அப்படின்றத போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர்ஸை விக்டிம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டிசையராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ரொமான்சஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இதை எழுத ஆரம்பித்தாங்க. அமட்டரி ஃபிக்ஷனை ஃபேண்டோமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜானரில் எழுதின மூணு இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் ரைட்டர்ஸ் யார் யாருனா, ஆஃப்ரா பென், டிலாரிவியா மேன்லி, எலிசா ஹேவுட். இவங்க மூணு பேரையும் த ஃபேர் ட்ரைம்வரேட் ஆஃப் விட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா த நாட்டி ட்ரைம்வரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்ரா பென் ஒரு ட்ராமாட்டிஸ்ட், நாவலிஸ்ட் அண்ட் பொயட்டாக இருந்திருக்காங்க. இவங்க சார்ல்ஸ் II ஸ்பையாவும் வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு நிறைய கடன் இருந்ததுனால அதை சமாளிக்க ரைட்டர் ஆனாங்க. இவங்க ஆஸ்ட்ரியா அப்படின்ற பென் நேம்லேயும் சில ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்களோட ஃபேமஸ் பிளேஸ் என்னென்னா, த ஃபோர்ஸ்ட் மேரேஜ், த அமரஸ் பிரின்ஸ், த டச் லவ்வர் அண்ட் த ரோவர். ஒரு நோக்கு இவங்களோட ரொம்பவே ஃபேமஸான ப்ரோஸ் ஒர்க், த லவ் லெட்டர்ஸ் பிட்வீன் நோபிள் மேன் அண்ட் ஹிஸ் சிஸ்டர். இவங்க நிறைய போம்ஸும் எழுதியிருக்காங்க. அதோடைய கலெக்ஷன்ஸ், போம்ஸ் அப்பான் செவரல் அகேஷன்ஸ் வித் அ வாயேஜ் டு த ஐலண்ட் ஆஃப் லவ் அண்ட் லிசிடஸ். எலிசா ஹேவோட அவங்களோட கெரியரை ஒரு ஆக்ட்ரஸாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளே ரைட் ஆகி நிறைய பிளேஸ் எழுதியிருக்காங்க. அவங்களோட நாவல்ஸ் லவ் இன் எக்ஸஸ் அண்ட் ஃபேண்டோமினா ரொம்பவே ஃபேமஸ். இவங்க ஒரு பீரியாடிக்கல் எழுதியிருக்காங்க, த ஃபீமேல் ஸ்பெக்டேட்டர். டெலாரிவியா மான்லியா, டெலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய ஸ்கேண்டல் ஃபிக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. த சீக்ரெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் குவின்சாரா, த நியூ அட்லாண்டிஸ்ட் அண்ட் மெமோர்ஸ் ஆஃப் யூரோப். இவங்க ஒரு பாம்ப்ளெட்டியர், பிளே ரைட். இவங்களோட எல்லா ஸ்கேண்டல்ஸையுமே வந்து ரொமான்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஜானதன் ஸ்விஃப்டோட எக்ஸாமினர் அப்படின்ற பீரியாடிக்கலில் எடிட்டராக இருந்திருக்காங்க. இவங்களோட சில நோட்டபிள் ஒர்க்ஸ், த லாஸ்ட் லவ்வர், ஆல்மைனா, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ரிவெல்லா, லெட்டர்ஸ் ரிட்டன் பை மிஸ்ஸஸ் மேன்லி. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.